ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் யூ ஆல். இந்த வீடியோவில் நம்ம அனைவரும் எதிர்பார்த்த ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவிலேருந்து வந்திருக்க ஒரு சூப்பரான ஜாப் நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த ஜாப்க்கு கேட் ஸ்கோர் வந்து எதுவுமே தேவையில்லை, டேரக்ட் ரிட்டன் எக்ஸாம் அண்ட் இன்டர்வியூ மூலமாக வந்து செலக்ட் பண்ணுறாங்க. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் லாங்குவேஜ் அண்ட் ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலர் போஸ்ட்டுக்கு வந்து ரெக்ரூட்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் ஓவராலாக 364 வேகன்சிஸ் இருக்குது. இந்த வீடியோவில் நம்ம இந்த ஜாப்க்கான எலிஜிபிலிட்டி, சேலரி, செலெக்ஷன் ப்ராசஸ் அண்ட் எப்படி அப்ளை பண்ணுற எல்லா டீட்டெயில்ஸும் கிளியராக பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி ஃப்ரேம் பாருங்கள். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சின்னதாக ஒரு கோல் வந்து செட் பண்ணியிருக்கோம். அதாவது இந்த வீக் எண்டுக்குள்ளே நம்ம சேனல் அட்லீஸ்ட் ஒரு 650 சப்ஸ்கிரைபர்ஸாவது நம்ம ரீச் பண்ணியிருக்கணும். அதுக்கு புதுசாக நம்மளோட சேனலுக்கு வரவங்க அண்ட் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் ஆகலை அப்படின்னாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ் ஆகும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் தான் அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கு எங்களை ரொம்பவே மோட்டிவேட் பண்ணும். வாங்க இந்த நோட்டிஃபிகேஷனோட ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் டெவலப் பண்ண லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபஸ்ட் கமெண்ட்ல வந்து கொடுத்துருக்கோம், செக் பண்ணிக்கோங்க. அண்ட் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவிலேருந்து வந்திருக்கு. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் லாங்குவேஜ் அண்ட் ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலர் இந்த போஸ்ட்டுக்கு வந்து ரெக்ரூட்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வேகன்ஸோட டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் லாங்குவேஜில் மேனேஜர் போஸ்ட், இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக 2 வேகன்சி இருக்குது. அதே மாதிரி அஃபிஷியல் லாங்குவேஜில் ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் போஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 4 வேகன்சி இருக்குது. அண்ட் அஃபிஷியல் லாங்குவேஜில் சீனியர் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 வேகன்சி இருக்குது. அண்ட் ஃபைனலாக ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலர் ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவில் பார்த்தீங்கன்னா 356 வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இது கூட ரிசர்வேஷனோட டீட்டெயில்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க, அதையும் வந்து செக் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸோட டீடெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் அஃபிஷியல் லாங்குவேஜ் கேட்டகரியில் வர 3 போஸ்ட்டுக்குமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் வந்து கம்பல்சரி வந்து படிச்சிருக்கணும். அதாவது உங்களோட டிகிரியை நீங்கள் ஹிந்தி மீடியமில் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இங்கிலீஷை ஒன் ஆஃப் த சப்ஜெக்டாக படிச்சிருக்கலாம். இல்லை அப்படின்னா உங்களோட டிகிரியை இங்கிலீஷ் மீடியத்தில் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஹிந்தியை ஒன் ஆஃப் த சப்ஜெக்டாக எடுத்து படிச்சிருக்கணும். ஸோ நீங்கள் ஹிந்தி அண்ட் இங்கிலீஷை உங்களோட டிகிரியில் நீங்கள் வந்து கம்பல்சரியாக படிச்சிருக்கணும். அண்ட் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. மினிமம் 2 இயர்ஸ்லேருந்து 5 இயர்ஸ் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அண்ட் ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் இன் ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலர் போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்பல்சரியாக ஃபிசிக்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸை ஒன் ஆஃப் த சப்ஜெக்டாக எடுத்து படிச்சிருக்கணும். ஸோ இந்த ஜாப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி ஃபிசிக் ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணவங்க அப்ளை பண்ணலாம். இல்லை அப்படின்னா பிஇ முடிச்ச கேண்டிடேட்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம். ப்ளஸ் உங்களுக்கு இங்கிலீஷ் எழுத பேச தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் சீனியர் அசிஸ்டண்ட்டுக்கு போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மேக்ஸிமம் 30 இயர்ஸ் வரைக்கும் வந்து அப்ளை பண்ணலாம். ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 27 இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணலாம். மேனேஜர் போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 32 இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணலாம். அண்ட் இது கூட உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு 5 இயர்ஸும் ஓபிசி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. சேலரியை பொறுத்த வரைக்கும் மேனேஜர் போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 60,000லேருந்து மேக்ஸிமம் 1,80,000 வரைக்கும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 40,000லேருந்து 1,40,000 வரைக்கும் இருக்கும். சீனியர் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 36,000லேருந்து 1,10,000 வரைக்கும் இருக்கும். அண்ட் இது கூட உங்களுக்கு எல்லா விதமான அலவன்சஸும் ஆட் ஆகும். அண்ட் இது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஆனுவல் சிடிசியும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ மேனேஜர் போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 18 லேக்ஸ் பெர் ஆனம் வரும். ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 12 லேக்ஸ் பெர் ஆனம் வரும். சீனியர் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 11 லேக்ஸ் பெர் ஆனம் வரும். செலெக்ஷன் ப்ரொசீஜரை பொறுத்த வரைக்கும் அஃபிஷியல் லாங்குவேஜில் மேனேஜர் போஸ்ட்டுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாம் கூட உங்களுக்கு இன்டர்வியூ வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. இதுவே ரிமைனிங் போஸ்ட் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாம் மட்டும் தான் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அண்ட் ரிட்டன் எக்ஸாமில் எந்த விதமான நெகட்டிவ் மார்க்ஸும் வந்து கிடையாது, அதையும் வந்து கிளியராகவே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஜாப்க்கு நம்ம ஆன்லைன் மூலமாக தான் அப்ளை பண்ண முடியும். அப்ளை பண்ணுற லிங்க்ஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷனில் இருக்குது, அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம், செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இதுக்கான ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், கிளியர் பண்ணுறோம். அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் 1,000 ரூபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா ஜென்ரல், எக்கனாமிக்கலி வீக் செக்ஷன் அண்ட் ஓபிசி கேட்டகரி கேண்டிடேட்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா 1,000 ரூபீஸ் வந்து பே பண்ணுவீங்க. ரிமைனிங் கேண்டிடேட்ஸ் அதாவது எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பே பண்ண வேண்டியதில்லை. அதே மாதிரி நீங்கள் ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவில் எதுவும் அப்ரண்டிஷிப் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்களும் வந்து அப்ளிகேஷன் ஃபீ பே பண்ண வேண்டியதில்லை. ப்ளஸ் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து கிடையாது. அண்ட் அப்ளிகேஷன் ஃபீஸும் பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்லைனே பே பண்ணிக்கலாம், டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, நெட் பேங்கிங் மூலமாக. அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன் டேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 9ஆம் தேதி வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த ஜாப்க்கான அப்ளை பண்ணுறதுக்கான ஸ்டார்டிங் டேட் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் 22ஆம் தேதி தான் ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் க்ளோசிங் டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 21. அதே மாதிரி ரிட்டன் எக்ஸாமினேஷன் டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக உங்களுக்கு இன்டிமேட் பண்ணுவாங்க. அண்ட் இந்த நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா இன்னும் சில ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க. அதெல்லாமே 1 செகண்ட் ரெஃபர் பண்ணிட்டு இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்ட்ரெஸ்ட் அண்ட் எலிஜிபிள் உள்ள கேண்டிடேட்ஸ் இப்போவே இந்த ஜாப்க்கான ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரியான ஜாப் இன்ஃபர்மேஷன் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. All the best. Bye.